என்னது அவுட்டா, என்னங்க சொல்றீங்கன்னு நம்மள மாதிரியே பிராவோவும் தலையில கை வச்சுட்டு ஷாக் ஆயிட்டாருங்க. அதிர்ச்சியில் அப்படியே சிஎஸ்கே வீரர்கள்லாம் உறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னா பட்டையை கிளப்பிட்டு இருந்தாரு ரச்சின் ரவீந்திரா. கிடைக்கிற பால் எல்லாம் 4-6 மாத்தி மாத்தி துவம்சம் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபேன்ஸ்லாம் ஒரு பக்கம் செம்மையா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வேலைக்காகாது, நான் வந்தாதான் கரெக்டாக இருக்கும்னு ரஷீத் கான் அவரோட ஓவரை போட வந்தாருங்க. அது என்னன்னு தெரியல. ரஷீத் கானை பார்த்தாலே எனக்கு தமிழ் சினிமா படத்தில் வர வில்லன் மாதிரியே இருக்குது. அவர் வந்தார், வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆயிட்டார். விக்கெட் கீப்பர் விருதுமான் சாஹா பார்த்தீங்கன்னா கண்ணில் விளக்கடியை ஊற்றிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தார் போல. ரச்சின் ரவீந்திரா வந்து காலை இப்படி லைட்டாக தூக்குனதும் இந்த அவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டம்பிங் பண்ணி அவுட் பண்ணிட்டாருங்க. இதை ரச்சன் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா இது இப்படி ஆயிடுச்சே, ஓய் உனக்கு ராசியே இல்லை ஓய் அப்படின்னு தாங்க தோணுது. ஒவ்வொரு தடவையும் சிஎஸ்கே பிளேயர்ஸ் நானும் வந்து 50 அடிப்பாங்கன்னு பார்க்குறேன், அடிக்க மாட்டேங்கிறாங்களே. சூப்பராக விளையாடிட்டு இருந்தாருங்க. 20 பால்ல 46 ரன், ஜஸ்ட் மிஸ்ஸில் ஹாஃப் செஞ்சுரி மிஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ரச்சன் வந்து செம்ம அதிரடியான ஆட்டம் ஆடினார். 6-4, 3-6 ஸ்ட்ரைக் ரேட்டு 230. அவர் அவுட் ஆனதும் நம்ம முன்னாள் வீரர் பிராவோ இப்போ கோச்சா இருக்காரு, தலையில கை வச்சுட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. என்னது அவுட்டா அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அதை எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க. உண்மையிலேயே சாஹாவை பாராட்டியே ஆகணும். சிஎஸ்கே வெர்சஸ் ஜிடி மேட்ச்ல யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல ஐபிஎல் அப்டேட்ஸ் பிஹைண்ட் அவுட்ஸ்ல வந்துட்டே இருக்கு, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.